பழங்கால பல்லவ சிற்பம் ஒன்று பரம்பரை பரம்பரையாக தான் குடும்பம் பாதுகாத்துட்டு வர்றதா ஊரெல்லாம் சொல்லி சுத்திட்டு தெரிஞ்சாரு ஒருத்தர். அந்த ஊர்லேயே ஒரு சிற்ப அங்காடி இருந்தது. அது பழங்கால தனியார் சேகரிப்புகளை காட்சிப்படுத்துகிற ஒரு அருங்காட்சியகம். ஒரு நாள் இந்த நபர் அந்த அருங்காட்சியகம் வச்சிருக்கிறவர்கிட்ட போய், ஐயா, இந்த அற்புதமான சிற்பம் எங்கள் குடும்பத்து சொத்து. இதை எத்தனையோ பேர் 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் கேட்டு பார்த்தாங்க. எனக்கு தான் விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா பாருங்க, இப்போ ஒரு சின்ன நிதி நெருக்கடி. அதனால இதை பத்திரமா வச்சுட்டு 25,000 ரூபாய் கைமாத்தா கொடுங்க. 1 மாசத்துல இதை மீட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. நடனமாடும் பெண் ஒருத்தியுடைய நளினமான அந்த சிற்பத்தை பார்த்ததும் கலை ரசிகரான அந்த மேலாளருக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. சொல்ல போனா அந்த சிற்பத்தை அவர் சோதிச்சு பார்த்துதான் வாங்கியிருக்கணும். ஆனா பல காலமா இந்த நபர் ஊருக்குள்ள சொன்னதும் பல பேர் அதை ஆமோதிச்சதும் அந்த சிற்பத்துடைய அழகும் வேற எந்த கேள்வியும் கேட்காம அவரை உடனே அதை வாங்க வச்சுது. பணத்தை வாங்கிக்கிட்ட அந்த நபர் போற வரைக்கும் சிற்பம் பத்திரம் சார், இது என் குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாரு. ஒரு வாரம் போச்சு. அந்த அருங்காட்சியகத்துக்கு ஒரு தொல்லியல் வல்லுநர் ஒருவர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட இந்த நடன சிற்பத்தை காமிச்சு இதோடைய பெருமைகள் எல்லாம் சொன்னாரு அந்த மேலாளர். அதை வாங்கி பார்த்த வல்லுநர், இது பல்லவ கால சிற்பமே கிடையாது, கல் சிற்பம் கூட இல்லை, ஒரு இரும்பு துண்ட உள்ள வச்சு செய்யப்பட்ட காகித கூழ். அதுவும் இல்லாம இது 1,000 ரூபாய் கூட தேராது அப்படின்னு சொன்னாரு. அந்த மேலாளருக்கு முகமே இருண்டு போச்சு. அப்பதான் தான் ஏமாத்தப்பட்டதை தெரிஞ்சுது. இப்ப அந்த நபரை கூப்பிட்டு நேரடியா கேட்டா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பொய் வேணாலும் அவன் சொல்லலாம். ஏன், இந்த சிற்பம் அவன் கொடுக்கவே இல்லைன்னு கூட சாதிக்கலாம். அதனால தான் கொடுத்த பணம் எப்படியும் திரும்பி வரப்போறதில்ல. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை யோசிக்கணும்னு முடிவு பண்ணினாரு அந்த மேலாளர். 10 நாளைக்கு அப்புறம் தன் நண்பர்களுக்கும் சில பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்தாரு. தங்கிட்ட ஒரு பழங்கால சிற்பம் பார்வைக்கு வந்துள்ளதாகவும் அதை பார்க்கறதுக்கு பல ஊர்லிருந்து கலைஞர்கள் வரப்போறதாகவும் ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டினாரு. அன்னைக்கு அந்த அருங்காட்சியகம் முழுவதும் கூட்டம். அவர் அந்த சிற்பத்தை பெருமையா எடுத்து வரும்போது கீழே இருந்த கம்பளம் தடுக்க சிற்பம் நழுவி கீழே விழுந்து சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. அங்கு வந்திருந்த எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. விருந்து தொடங்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அசம்பாவிதமா அப்படின்னு எல்லாரும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டாங்க. மேலாளரும் ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு பல்லவ சிற்பம் உடைந்து போன விவரம் பல செய்தித்தாள்கள்ல வந்துச்சு. அடுத்த நாளே இந்த சிற்பத்தை அடகு வச்சவன் அருங்காட்சியகத்துக்கு வந்தான். 25,000 ரூபாய் அந்த மேலாளர் கையில கொடுத்து, எனக்கு என்னுடைய சிற்பம் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த மேலாளர் அவங்கிட்ட ஒரு சிற்பத்தை கொடுத்தாரு. அவன் அந்த சிற்பத்தை பல முறை உத்து உத்து பார்த்தான். அது அவன் அடகு வச்ச சிற்பமே தான். அவனால எதுவுமே சொல்ல முடியல. ஏமாற்றத்தோட அந்த சிற்பத்தை வாங்கிட்டு திரும்பி போயிட்டான். உண்மையிலேயே அன்னைக்கு உடஞ்சு போனது அவன் கொடுத்துட்டு போன சிற்பம் கிடையாது. அது மாதிரியே தயாரிக்கப்பட்ட ஒரு போலி சிற்பம். அதை வேணும்னே தான் அந்த மேலாளர் உடைச்சாரு. அது உடஞ்ச செய்தியை கேள்விப்பட்டதும் தான் சிற்பத்தை போய் கேட்கலாம், இந்த மேலாளர் உடஞ்சு போச்சுன்னு சொல்வாரு, அப்போ அவர்கிட்ட நாம 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேட்கலாம் அப்படிங்கிற பேராசையோட தான் அந்த நபர் அன்னைக்கு அங்கே வந்திருந்தாரு. ஆனால் இந்த மேலாளரோ அவர் கொடுத்துட்டு போன அந்த சிற்பத்தை தயாராகவே வச்சிருந்தாரு. அவருடைய 25,000 ரூபாயும் அவருக்கு திரும்பி கிடைச்சது. சில பேர் குறுக்கு வழியில் போகும்போது எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். உடனே அதை கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த ஒரு வழி மட்டும்தான் நம்ம உயர்றதுக்கான பாதை அப்படின்னு நினச்சி பொதக்குழியில் போய் விழறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தான் செஞ்சது தனக்கே திரும்பி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே உரைக்கிறதில்ல. இதையேதான் வள்ளுவர், மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு தீவின எச்சம் அப்படிங்கிற அதிகாரத்தில் 204வது குறளா சொல்லியிருக்காரு. பிறன் அப்படின்னா மற்றவன் அப்படின்னு அர்த்தம். கேடுனா அழிவு. சூழற்க அப்படின்னா எண்ணாதே நினைக்காதே அப்படின்னு அர்த்தம். மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்து கூட அடுத்தவருக்கு தீமை பயக்கும் செயல்களை நினைத்து விடாதே அல்லது எண்ணி விடாதே. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அதையும் மீறி ஒருத்தனுக்கு நீ கேடு நினைச்சேனா இந்த வாழ்வின் அறமானது உனக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். வள்ளுவர் வார்த்தையை எந்த மாதிரி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. மறந்து கூட ஒருத்தனுக்கு கெடுதல் செய்யாத, செஞ்சேனா உனக்கும் கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லல. மறந்து கூட ஒருத்தனுக்கு கெடுதல் நினைக்காத அப்படிங்கிறாரு. செயல் வரைக்கும் எல்லாம் போகல,
அந்த நினைப்பு கூட வரக்கூடாதான். அப்படி அடுத்தவனை கெடுக்கணும்னு நீ நினைச்சாலே உனக்கு கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறாரு. ஒருத்தர்கிட்ட நாம ஏமாந்தா அந்த ஏமாற்றத்தை சரி செய்ய அடுத்தவனை போய் நாம ஏமாத்தணும்னு அவசியம் இல்ல. மாறாக கொஞ்சம் புத்திசாலித்தனமா கொஞ்சம் சமயோஜிதமா யோசிச்சோம்னா நம்மளை ஏமாத்தினவங்க கிட்ட இருந்தே நாம ஏமாந்து போனதை மீட்டெடுக்கலாம். இந்த மேலாளர் பண்ண மாதிரி